ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம், வழக்கறிஞர். என்னுடைய 195வது சட்ட விழிப்புணர்வு பகிர்வில் நான் கஸ்டோடியல் பேரண்ட்ஸ்க்கு அவங்களுக்கான உரிமைகள் என்ன, அவங்களுக்கு எந்தெந்த ரைட்ஸ் இருக்கு, அந்த ரைட்ஸை மறுக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல கஸ்டோடியல் பேரண்ட்னா என்ன, யாரு, நான் கஸ்டோடியல் பேரண்ட்னா யாருங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு சைல்டு கஸ்டடிங்கிறது எப்போ வருது அப்படின்னு சொன்னால், தம்பதிகள் வந்து ஒத்துமையாக கணவன் மனைவியாக ஒரே வீட்டில் இருக்கிறப்ப சைல்டு கஸ்டடிங்கிற கேள்விக்கே இடம் இல்லை. தம்பதிகளுக்குள்ளே ஏதாவது ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டு அவங்க வந்து பிரிந்து நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, ஒரு விவாகரத்து வழக்கோ அல்லது ஜுடிஷியல் செப்பரேஷன் வழக்கோ நிலுவையில் இருக்கும் பொழுது அவங்கள தங்களுடைய குழந்தைகளை யாரோட பாதுகாப்பில் இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்யறதுக்காக கோர்ட்ல அவங்க வந்து சைல்டு கஸ்டடி கேட்டு வழக்கு தொடர்றாங்க. டிவோர்ஸோ ஜுடிஷியல் செப்பரேஷன் வழக்கு தொடர்ந்த தம்பதிகள்ல யாராவது ஒருத்தருக்கு அந்த குழந்தை யாருக்கிட்ட இருந்தா அந்த குழந்தை வந்து மிக நல்ல குடிமகனா வளரும், அந்த குழந்தையோட வெல்பீயிங்க்கு யார்கிட்ட இருந்தா அது நல்லதுன்னு நீதிமன்றம் முடிவு செய்தோ, அவங்களுக்கு வந்து இந்த நீதிமன்றம் குழந்தையுடைய கஸ்டடியையும் கார்டியன்ஷிப்பையும் வழங்கும். அதாவது நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து சைல்டு கஸ்டடி வழக்குகள் வந்து ரொம்பவும் சவாலான வழக்குகளாக தான் அமையும். ஏன்னா குழந்தையுடைய எதிர்காலத்தை முடிவு செய்கிற பொறுப்பு வந்து நீதிமன்றத்துக்கு இருக்குது. அதனால தான் எப்பொழுதுமே நீதிமன்றங்கள் சைல்டு கஸ்டடி அண்ட் விசிட்டேஷன் ரைட்ஸ் கார்டியன்ஷிப் வழக்குகளில் பார்த்தீங்கன்னா குழந்தையுடைய பேரமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் மனதில் கொண்டு கருத்தில் கொண்டு நீதிமன்றங்கள் செயல்படுது. யார்கிட்ட நீதிமன்றம் அந்த குழந்தையுடைய கஸ்டடி அண்ட் கார்டியன்ஷிப்பை கொடுக்குதோ அவங்கள தான் கஸ்டோடியல் பேரண்ட்ஸ்னு சொல்கிறோம். இதை வந்து லீகல் கஸ்டடி அப்படின்னு சொல்லி குடும்பநல நீதிமன்றங்கள் சொல்லுது. 18 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான எல்லா பொறுப்புகளையும், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நிறைவு செய்யும் பொறுப்பை வந்து இந்த கஸ்டோடியல் பேரண்ட்ஸ் பெறுகிறார்கள். குழந்தையுடைய பிசிக்கல் கஸ்டடி வந்து இந்த கஸ்டோடியல் பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கும். இந்த குழந்தையுடைய லாங் டேர்ம் டெசிஷனை பத்தி எடுக்கிற முடிவு எடுக்கிற உரிமையையும் இந்த கஸ்டோடியல் பேரண்ட்ஸ் தான் பெறுகிறார்கள். அந்த லாங் டேர்ம் டெசிஷன் அப்படின்னு சொல்றோம் அப்படி இல்லையா அப்படின்னா என்னன்னா, அதாவது குழந்தையுடைய அப்பிரிங்கிங்க்கு, குழந்தைய வந்து நல்லபடியா வளர்க்கறதுக்கு தேவையான எல்லா முடிவுகளை எடுக்கும் உரிமையும் வந்து இந்த கஸ்டோடியல் பேரண்ட்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. அதாவது இந்த குழந்தையுடைய எஜுகேஷன், அந்த குழந்தையுடைய மெடிக்கல், ரிலீஜியஸ் எஜுகேஷன், ஃபினான்ஷியல் சாய்ஸஸ், இது எல்லாத்தையும் முடிவு செய்கிற உரிமையை அந்த கஸ்டோடியல் பேரண்ட்ஸ் பெறுகிறார்கள். அந்த குழந்தைய அந்த பேரண்ட்டு தான் வளர்க்கறதுக்கு மிகவும் தகுதியானவர்னு நீதிமன்றம் ஒருத்தரை கருதுதோ அவர் தான் கஸ்டோடியல் பேரண்ட். எந்த ஒரு பேரண்ட்கிட்ட குழந்தைய வளர்க்கறதுக்கான தகுதி இல்லை, அவர் வந்து குழந்தைய வளர்க்கறதுக்கு அன்ஃபிட் அப்படின்னு நீதிமன்றம் கருதுதோ அவர் வந்து நான் கஸ்டோடியல் பேரண்ட். அந்த நான் கஸ்டோடியல் பேரண்ட் கிட்ட நீதிமன்றம் வந்து குழந்தையுடைய கஸ்டடியை கொடுக்காது. இப்போ ரைட்ஸ் ஆஃப் தி கஸ்டோடியல் பேரண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தா, குழந்தையுடைய பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதாவது ரொம்ப முக்கியமான தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும் உரிமை வந்து அந்த கஸ்டோடியல் பேரண்ட்ஸ்க்கு தான் இருக்குது. குழந்தையுடைய படிப்பு, குழந்தையுடைய டெவலப்மெண்ட், குழந்தையுடைய மெடிக்கல், இமோஷனல் அண்ட் ஃபிசிக்கல் வெல்பீயிங், இது எல்லாவற்றையும் முடிவு செய்து அந்த குழந்தைய ஒரு நல்ல ஒரு குடிமகனாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு வந்து அந்த கஸ்டோடியல் பேரண்ட்ஸ்க்கு தான் இருக்குது. இந்த குழந்தையுடைய எல்லா மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கும் உரிமையும் கஸ்டோடியல் பேரண்ட்ஸ்க்கு கொடுத்துருது. ஆனால் ஒரு குழந்தை வந்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு ஒரு தாயும் தகப்பனும் தேவை இல்லையா, ஒருத்தருக்கு கஸ்டடியை கொடுத்துட்டதுனால நான் கஸ்டோடியல் பேரண்ட்டுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரைட் கொடுக்கணும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நான் கஸ்டோடியல் பேரண்ட்ஸ்க்கு வந்து குழந்தைய ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் குழந்தைய மீட் பண்ணுறதுக்கும், அதாவது குழந்தைய பார்ப்பதற்கு, குழந்தையோட பேசுவதற்கு, குழந்தையை சந்திப்பதற்கான உரிமையை நீதிமன்றம் வழங்குது. நீதிமன்றம் வந்து கண்டிப்பாக ரெண்டு பேரண்ட்ஸ் கிட்டையும் குழந்தை வளர்ந்தாதான் நல்லா இருக்கும்னு நினைக்குது. ஆனால் யாராவது ஒரு பேரண்ட் கிட்ட குழந்தை இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறதுனால அவங்க கிட்ட கஸ்டடி அண்ட் கார்டியன்ஷிப்பை கொடுக்குது. அவங்க கிட்ட கஸ்டடி அண்ட் கார்டியன்ஷிப்பை கொடுக்கறதுனால இன்னொரு பேரண்ட்டை வந்து அந்த குழந்தையை போய் பார்க்கவே கூடாதுன்னு நீதிமன்றம் என்றைக்குமே சொல்வதில்லை. அந்த குழந்தைக்கு அந்த குழந்தையை போய் பார்ப்பதற்கு விசிட்டேஷன் ரைட்ஸை கண்டிப்பாக நீதிமன்றம் வந்து அந்த நான் கஸ்டோடியல் பேரண்ட்டுக்கு கொடுக்குது. ஒரு குழந்தை வந்து நல்ல ஒரு குழந்தையா வளரணும்னா அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா ரெண்டு பேரோட அரவணைப்பும் தேவை. ரெண்டு பேர்கிட்டையும் அந்த குழந்தை வளர்ந்தாதான் நல்லபடியா இருக்கும். ஆனால் அந்த குழந்தையுடைய கஸ்டடி யாராவது ஒருத்தர்கிட்ட தான் இருக்கணும். அதனால அந்த குழந்தையுடைய கஸ்டடியை ஒருத்தர்கிட்ட நீதிமன்றம் கொடுக்குது. ஒருத்தர்கிட்ட நீதிமன்றம் கொடுத்ததுனால இன்னொரு
இன்னொருத்தருக்கு அந்த குழந்தை மேல ஆசையோ பாசமோ இல்லைன்னு வந்து நீதிமன்றம் முடிவு செய்யறதில்ல. அவங்களுக்கும் அவங்க கிட்டையும் அந்த குழந்தை இருக்கணும்னு முடிவு செய்யறதுனாலதான் அவங்களையும் அந்த குழந்தைய பாக்கிறதுக்கு நீதிமன்றம் வந்து அனுமதி கொடுக்குது. இது நான் கஸ்டோடியல் பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது குழந்தையுடைய கஸ்டடியை கொடுக்கும்பொழுது அந்த குழந்தைக்காக அவங்க அந்த பேரண்ட்ஸ் வந்து யார் யார் என்னென்ன நல்லதெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதையும் நீதிமன்றம் வந்து கருத்துல கொள்ளும். ஆனா சில சமயங்கள்ல நான் கஸ்டோடியல் பேரண்ட்ஸுக்கு விசிட்டேஷன் ரைட்ஸையும் நீதிமன்றத்தால மறுக்க முடியும். அது சில காரணங்கள் இருந்தா கண்டிப்பா நீதிமன்றம் நான் கஸ்டோடியல் பேரண்ட்ஸுக்கும் விசிட்டேஷன் ரைட்ஸ நீதிமன்றம் நிச்சயமா மறுக்கும். அது என்னென்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல வந்து ட்ரக் அல்லது ஆல்கஹால் அபியூஸ் இருந்ததுன்னா அந்த பேரண்ட் கிட்ட கண்டிப்பா நீதிமன்றம் அவங்க கிட்ட குழந்தைய கொடுக்காது. ரெண்டாவது செக்ஷுவல் பிசிக்கல் ஆர் இமோஷனல் அபியூஸ் அந்த குழந்தைய ஏதாவது பேரண்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அந்த குழந்தைகிட்ட அவர் நான் கஸ்டோடியல் பேரண்டா இருந்தாலும் விசிட்டேஷன் ரைட்ஸ் நீதிமன்றம் அவங்களுக்கு வழங்காது. மூணாவது பாத்தீங்கன்னா லெஜிட்டிமேட் ஃபியர் ஆஃப் அப்டக்ஷன், குழந்தைய அவங்க கடத்திடுவாங்கிற பயம் வந்து தெரிஞ்சு பயம் இருந்ததுன்னா, அந்த நியாயமான ஒரு அச்சம் இருந்ததுன்னா நீதிமன்றம் அவங்க கிட்ட கண்டிப்பா குழந்தைய கொடுக்காது. அவங்க நான் கஸ்டோடியல் பேரண்டா இருந்தாலும் அவங்களுக்கு விசிட்டேஷன் ரைட்ஸ் கொடுக்கணும்னு இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு பேரண்ட் கிட்ட கண்டிப்பா நீதிமன்றம் கொடுக்காது. நாலாவது பாத்தீங்கன்னா டிஸ் அப்ரூவல் ஃப்ரம் த சைல்டு, குழந்தையே அந்த பேரண்ட் கிட்ட போக விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா, அந்த குழந்தைய அந்த பேரண்ட்டை பாக்கிறதுக்கே விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா கண்டிப்பா அந்த நான் கஸ்டோடியல் பேரண்ட் கிட்ட நீதிமன்றம் விசிட்டேஷன் ரைட்ஸ மறுத்தணும். அதே மாதிரி அந்த நான் கஸ்டோடியல் பேரண்ட் மேல ஏதாவது ஒரு கிரிமினல் வழக்கு இருந்து அந்த கிரிமினல் குற்றம் வந்து அவர் மேல நிரூபிக்கப்பட்டு அவர் வந்து குற்றவாளி என்று நீதிமன்றம் உறுதி செய்திருந்தால் அவர்கிட்ட குழந்தையை கொடுக்கறதுக்கு நீதிமன்றம் கண்டிப்பா மறுக்கும். இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா யார் ஒருத்தருக்கு வந்து கார்டியன்ஷிப் அண்ட் கஸ்டடி கொடுக்கும் பொழுது நீதிமன்றம் மற்றவருக்கு வந்து கண்டிப்பா விசிட்டேஷன் ரைட்ஸ கொடுக்கும். அந்த விசிட்டேஷன் ரைட்ஸ மறுப்பதற்கும் சில காரணங்கள் இருக்கு. சில காரணங்கள் இருக்கும் பொழுது நீதிமன்றம் வந்து அந்த விசிட்டேஷன் ரைட்ஸ மறுக்கும். அதே மாதிரி இந்த சைல்டு கஸ்டடி வந்து கஸ்டடி கார்டியன்ஷிப்ங்கிறது எப்பொழுதுமே குழந்தைகள் நல்ல வழக்கில் பர்மனண்டா இருக்காது. சப்போஸ் வந்து அந்த குழந்தைகள் அந்த பேரண்ட்ஸோடைய குணாதிசயங்கள் மாறும் பொழுது அந்த அவர்கிட்ட அந்த குழந்தை வளர்றது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரண்ட் வந்து கருதுனாங்கன்னாலோ, அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நீதிமன்றத்தில் திரும்பவும் மனு தாக்கல் செய்து நம்ம கஸ்டடி கார்டியன்ஷிப் எல்லாத்தையும் மாற்றிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும், கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பொழுதுதான் வார வாரம் நாங்கள் வெளியிடுகிற எங்களுடைய புது வீடியோடைய நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.